UK and Europe க்கு டூர் பிளான் பண்றீங்களா? உடனே smileytrips.com-ஐ காண்டாக்ட் பண்ணுங்க. The UK and Europe tour expert. இந்தியாவில் தேன் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் சராசரியாக ஒரு இந்தியர் ஆண்டுக்கு 50 கிராம் தான் குடிக்கிறாங்களாம். ஆனால் உலகின் ஒரு நாட்டவர் ஆண்டுக்கு 2 கிலோ தேன் குடிக்கிறாங்களாம். அவங்க எந்த நாட்டுக்காரங்கன்னு இந்த செய்தி தொகுப்பில் அறியலாம். மருத்துவ குணமும் கெட்டுப்போகாத தன்மையும் கொண்ட தேன் ஒரு சிறந்த உணவுப் பொருளாகவும் மருத்துவ குணம் கொண்டதாகவும் உள்ளது. உலக பொருளாதாரத்தில் தேன் முக்கிய பங்கு வகிக்கிறது. உலக அளவில் சீனா, துருக்கி, உக்ரைன், அமெரிக்கா ஆகிய நாடுகளில் தேன் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. உலக அரங்கில் தேன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியாவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இயற்கையாக மலைகளில் இருக்கும் தேன் கூடுகள், செயற்கையாக பெட்டிகளில் வளர்க்கப்படும் தேனீக்கள் மூலம் இந்தியாவில் தேன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவில் மலை தேனி, இத்தாலிய தேனி, கொசு தேனி, அடுக்கு தேனி, கொம்பு தேனி என 5 வகையான தேனீக்கள் மூலம் தேன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவில் டெல்லி, உத்தரப்பிரதேசம், குஜராத், பஞ்சாப், தமிழ்நாடு உள்ளிட்ட 17 மாநிலங்களில் தேன் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் மார்த்தாண்டம் பகுதிகளில் அதிக அளவில் தேன் உற்பத்தி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2013-14 ஆண்டுகளில் 28,378 மெட்ரிக் டன் தேன் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் 2021-22 ஆண்டில் 74,413 மெட்ரிக் டன் தேன் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. 8 ஆண்டுகளில் 257% தேன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக தேசிய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் அதிக அளவில் தேன் உற்பத்தி செய்யப்பட்டாலும் மக்கள் தேன் உட்கொள்ளுதல் அளவு மிகவும் குறைவாகவே உள்ளது. ஆண்டுக்கு சராசரியாக 50 கிராம் தேன் மட்டுமே இந்திய மக்களால் உட்கொள்ளப்படுகிறது. எனவே உற்பத்தி செய்யப்படும் தேனில் 70% மேல் அமெரிக்கா, இத்தாலி, ஜெர்மனி உள்ளிட்ட 83 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உலக அளவில் அதிகமாக ஜெர்மனி நாட்டு மக்கள் ஆண்டுக்கு 2 கிலோ தேன் உட்கொள்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. UK and Europe க்கு டூர் பிளான் பண்றீங்களா? உடனே smileytrips.com-ஐ காண்டாக்ட் பண்ணுங்க. The UK and Europe Tour Expert.